வணக்கம் நண்பா, உங்களுக்கு 450 கிலோமீட்டர் ரேஞ்சோட ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கணும்னு ஆசையாக இருக்கா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நண்பா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேர் சொல்கிற மாதிரி நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்துடுச்சு. ஆனால் எலக்ட்ரிக் பைக்கான இடம் இன்னமுமே நிறையா இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு எலக்ட்ரிக் பைக் தான் கோயம்புத்தூரை சேர்ந்த எமோட் எலக்ட்ரிக்ஸோட சர்ஜ் அப்படிங்கிற மாடல். இந்த சர்ஜ் எலக்ட்ரிக் பைக் 6K and 10K அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியண்ட்ல லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கியர்டு எலக்ட்ரிக் பைக் அப்படிங்கிற ஒரு குரோனை இந்த எமோட் சர்ஜ் எலக்ட்ரிக் பைக் தான் வாங்கியிருக்கு. இந்த எமோட் சர்ஜோட 10K மாடலோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கலாம். இந்த சர்ஜ் 10K-ஓட டாப் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 120 km/h போகக்கூடியது. இது 0-60 km ஸ்பீடை வெறும் 3.9 seconds அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு மிட்ரைவ் மோட்டார் கொடுத்துருக்காங்க. இதோட கண்டினியூஸ் பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 kW, இதோட பீக் பவர் 10 kW. இந்த சர்ஜ் 10K மாடலை பொறுத்த வரைக்கும் 4-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட 4th gear தான் இதோட 120 km ஸ்பீடை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 3 டிட்டாச்சபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள ஒரு பேட்டரியும் 150 km ரேஞ்ச் கொடுக்கக்கூடியது. இதில் 3 விதமான ரைடிங் மோட் கொடுக்குறாங்க. இதோட பேசிக் மோடான ரேஞ்ச் அப்படிங்கிற மோடில் தான் இதோட அதிகபட்ச ரேஞ்சை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45-50 km வரைக்கும் இந்த ஸ்பீடில் போனோம் அப்படின்னா நமக்கு 450 km வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 7-inch AMOLED LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன் சிஸ்டம், ஸ்மார்ட் ஃபோன் இன்டகிரேஷன், ஜியோ ஃபென்சிங், ரிமோட் டிசபிள் கீலெஸ் ஆட்டோமேட்டிக் லாக், இந்த மாதிரி ஸ்விட்சர்ஸை கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் ஃபோர்க்கு கொடுத்துருக்காங்க. ரியரில் மல்டி லிங்க் மோனோஷாக்ஸ் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலேயுமே டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. இது CBS சிஸ்டமோட வருது. 6K வேரியண்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கும்போது ரெண்டுலேயுமே ஒரே மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் தான் வருது. ஆனால் இதோட மோட்டாரில் மட்டும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சர்ஜ் 6K-வை பொறுத்த வரைக்கும் 6.5 kW பீக் பவர் மோட்டார் கொடுத்துருக்காங்க. இதோட டாப் ஸ்பீடு 100 km தான். சர்ஜ் 10K-வோட கம்பேர் பண்ணும்போது 20 km ஸ்பீடு கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி பேட்டரி அண்ட் ரேஞ்ச் அதர் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே 10K and 6K ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மாடலையுமே இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனலாக இருக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எமோட் சர்ஜ் மாடலை பார்க்கும்போது நமக்கு ஒரு யூனிக்கான ஒரு டிசைனை தான் காட்டுது. மற்ற எந்த பைக்கு கூடயும் கம்பேர் பண்ணாத மாதிரி ஒரு வித்தியாசமான லுக்கோட தான் இருக்குது. இது ஒரு நல்ல ட்ரை அப்படின்னு தான் சொல்லணும். எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியாது. ஏன்னா ஒன்றை விட ஒன்று பெட்டராக தான் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த எமோட் சர்ஜ் மாடல் செப்டம்பர் மந்த்லேயே லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் இதோட டேட் தள்ளி போயிருக்கு. இந்த பைக்கை ப்ரீ புக்கிங் பண்ணவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே இந்த சர்ஜ் எலக்ட்ரிக் பைக் மார்க்கெட்டுக்கு வந்துடும். இந்த சர்ச் 10K-வோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 lakhs வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலே 6K-வோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.3 lakhs வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஆட்டோ அண்ட் இ அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.